ஐரோப்பா முழுவதும் ஒரே நேரத்தில் பொது முடக்கம். 350 விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. பிரித்தானியாவில் மரபியல் ரீதியாக உருமாற்றம் பெற்றுள்ள புதிய கொரோனா வைரஸ் காரணமாக ஐரோப்பாவில் மரணங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக 350 விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஐரோப்பா முழுவதும் ஒருங்கிணைந்த ஊரடங்கை மிக விரைவில் அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை சுவிஸ் விஞ்ஞானி உள்ளிட்ட 350 பேர் முன்வைத்துள்ளனர். சீனாவிலிருந்து பரவியதாக கூறப்படும் கொரோனா தொற்றை விடவும் பிரித்தானியாவில் உருமாற்றம் அடைந்த புதிய கொரோனா தொற்று ஆபத்தானது என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய கொரோனா தொற்றின் 40% கணக்கில் கொண்டு ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானியான இசபெல்லா எக்கர்லே உள்ளிட்ட 350 விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். இதுவரையான ஆய்வுகளின் அடிப்படையில் உருமாற்றம் பெற்ற புதிய கொரோனா தொற்று எந்த அளவுக்கு நீடிக்கும் அல்லது மேலும் உருமாறும் வாய்ப்பு உள்ளதா என்பது தொடர்பில் கணிக்க முடியாமல் உள்ளது என இசபெல்லா எக்கர்லே சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி முந்தைய தொற்றை விடவும் புதிய கொரோனா அதிக மரண எண்ணிக்கையை கொண்டுவரும் என அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஐரோப்பா முழுவதும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை எட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக இசபெல்லா எக்கர்லே சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த சில மாதங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக ஒருங்கிணைய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அனைத்து நாடுகளும் ஒரே திட்டத்தை அமுலுக்கு கொண்டு வர வேண்டும். இதனால் கொரோனா மேலும் உருமாறாமல் இருக்க வாய்ப்புள்ளது. இதன் முதற்கட்டமாக ஐரோப்பா முழுவதும் ஒரே நாளில் ஊரடங்கை அறிவித்து அமுலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையை இசபெல்லா எக்கர்லே உள்ளிட்ட 9 விஞ்ஞானிகள் உட்பட ஐரோப்பா முழுவதும் உள்ள சுமார் 350 விஞ்ஞானிகள் முன்வைத்துள்ளனர்.